ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிரான்ஸ்பரண்ட் டேங்க் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிக்ஸில் இருக்கிறது தான் அந்த ஃபிஷ். நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் இருக்கா, இது ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஃபேக் கிடையாது, இது மாதிரி உண்மையாலே இருக்குது. இது வந்து என்னென்னா, அகாந்துரஸ் இனத்தில் ஒரு லார்வா தான், அதாவது ஒரு குழந்தை. சில மாதங்களுக்கு அப்புறம் இது வந்து குட்டி அதிசய ஃபிஷ்லேருந்து 10 to 12 inches, அதாவது சுமார் 30 centimeters நீளமாக இது வளரும். 2 years back இன்ஸ்டாகிராமில் கெவின் மேட்சன் தான், இவர் தான் இந்த ஃபிஷோட ஃபர்ஸ்ட் பிக்கை எடுத்து போட்டார். அந்த ஹேண்டில் வச்சுருக்க மாதிரி இருக்கும் அந்த பிக் தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப வைரலாக ஸ்டார்ட் ஆச்சு. டெஸ்னியில் ஃபைண்டிங் டோரின் பிக் ஸ்க்ரீனில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து எல்லாருமே வீட்டில் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இது இந்த ஃபிஷ்ஷை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ்ஷோட காமனான நேம் வந்து ப்ளூ டேங்க். இது 2 வெவ்வேறு வகை சர்ஜான் ஃபிஷ்க்கு வந்து பயன்படுது. சர்ஜான் ஃபிஷ் எப்படி இருக்குன்னா, ஆழமான உடல் ப்ளஸ் பிரைட் கலர் உள்ள ஒரு கடல் மீன். தென் வால் சைடில் முதுகெலும்பு மாதிரி ஒரு ஸ்கேல்பல் இருக்கும். முன்னாடியே சொல்லியிருந்தோம், ப்ளூ டேங்க் வந்து 2 வெவ்வேறு வகை சர்ஜான் ஃபிஷ்க்கு வந்து பயன்படுதுன்னு. அதில் ஒன்று வந்து அட்லாண்டிக்கில் உள்ள ப்ளூ டேங்க் இனம், இன்னொன்று பசிஃபிக்கில் உள்ள ஒரு ப்ளூ டேங்க் இனம். பசிஃபிக்கில் உள்ள அந்த டிரான்ஸ்பரண்ட் லார்வா, அதாவது அந்த பேபி ஃபிஷ் எப்படி இருக்குன்னா, அதோட வாலில் பிளாக் பேண்டிங் இருக்கும். 55 டேஸ்க்கு அப்புறம் அதோட பாடியில் உள்ள கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி அது ப்ளூ டேங்க் ஃபிஷ்ஷாக மாறிடும்.